ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம். அப்படின்னா புதுசாக வரக்கூடிய சப்ஸ்கிரைபர் ரொம்ப அதிகமாக கேட்கக்கூடிய டவுட் என்னென்னா, இந்த ஃப்ளையரும் ப்ரீடர் அப்புறமேல டாப் பிளட் லைன்ஸ் இதெல்லாமே கன்ஃபியூஷன் ஆகுது, ஐசைனு வச்சு காமிங்கன்னு சொல்கிறீங்க. ஆல்ரெடி நான் வீடியோ காமிச்சிருக்கேன், இருந்தாலும் மறுபடியும் மறுபடியும் டவுட் வருது. ஒரு பேசிக்கான அதை பற்றி நான் தெளிவாக உங்களுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துட்றேன். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இப்போ ஐசைன் பார்த்துட்ருக்கீங்க பார்த்தீங்களா, இந்த கருவெளி இருக்குது பார்த்தீங்களா, கருவெளியை சுற்றி பாருங்கள். அந்த ஐரிஸோடைய பேஸே தான் அந்த கருவெளியை சுற்றியும் இருக்கும், சரிங்களா? இப்படி இந்த மாதிரி பிளைனாக இருக்கும்போது இதை நம்ம ரேசர்னு சொல்லுவோம். ரேசிங்காக யூஸ் பண்ணக்கூடிய பேர்டு. இதை நீங்கள் ஸ்டாக் பண்ணி ப்ரீடிங்காக போடலாம். அந்த ரிங்கு ஃபார்ம் ஆகிற வரைக்கும் நீங்கள் ப்ரீடிங்க்கு யூஸ் பண்ணக்கூடாது. கருவிலிக்கு மேலே ரிங்கு ஃபார்ம் ஆகும் கண்டிப்பாக, அது எப்போனா ஒரு 2 வருஷம் ஆகும். அது வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணாமல் வச்சு ஸ்டாக் பேர்டாக, அப்புறம் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிங்கன்னா அதனுடைய பிளட் லைன் அப்படியே வந்து பட்டாங்களுக்கு இறங்கும். நல்ல பேர்ட்ஸ் வந்து நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது ஜெனட்டிக்கல் ஒரு தியரி, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு இந்த பிளட் லைன் பாருங்கள், இதுலேயே இந்த ஃப்ளையருக்கு கருவிலியை சுற்றி கிரே கலரில் இருக்குது. அது பிளாக் கிடையாது, கிரே கலர், லைட் கிரே மாதிரி, ஆஷ் மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஐசைன் வரும்போது இதை நீங்கள் ப்ரீடர் கம் ரேசர் ரெண்டுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஒன்றே ஒன்று நான் சொல்கிறேன், இந்த புறாங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எடுத்து வச்சு, இது ஒரு சிம்டம் தான், இதை எடுத்து வச்சு நீங்கள் பேர்ட்ஸோடு மாற்றி மாற்றி போட்டு டாஸ் பண்ணி எந்தெந்த பேர்டு வந்து பர்ஃபார்மன்ஸ் பர்ஃபெக்டாக வருதோ அது வரைக்கும் நீங்கள் வந்து பேரிங் பண்ணுறதில் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கணும், சரிங்களா? இப்போ நீங்கள் இந்த மாதிரி பேர்டு நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா, அந்த ஒரு பேர்டை வச்சு அது ஃபீமேலோ மேலோ, அதுக்கு நீங்கள் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மேல்ஸ் போட்டு பார்த்து உங்களுக்கு டோர்னமெண்ட்டுக்கு தேவையான ரிசல்ட் வர வரைக்கும் நீங்கள் ஃபைன் டியூன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதுதான் ப்ரீடிங் ஸ்ட்ராட்டஜி, பேரிங் ஸ்ட்ராட்டஜி, சரிங்களா? நெக்ஸ்ட்டு ப்ரீடர் ஐசைன். ப்ரீடர் வந்து நீங்கள் முழுக்க முழுக்க ப்ரீடிங் பர்பஸ்க்காக மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறீங்க, டார்கெட்டே அது தான். அதே மாதிரி அதை நீங்கள் பறக்க வைக்க முடியாது, நீங்கள் நினச்சாலும் அது பறக்காது. ஒரு அதிகபட்சமாக 1 ஹவர், ஹாஃப் அன் அவர் டு 1 ஹவர், அவ்வளோதான். அதுக்கு மேலே வந்து உக்காந்துரும். ஒரு சில கிராசிங் புறா இருக்குது, அதுவும் பறக்காது. பட் நீங்கள் அந்த ஐஸை பார்த்து நீங்கள் தான் ஐடென்டிஃபை பண்ணணும். சரி, ஓகே, டாப்பிக்குள்ளே வரேன். இந்த ஐசைன் பாருங்கள், இந்த கருப்பு விழியை சுற்றி கொஞ்சம் டார்க் கிரே மாதிரி இருக்குங்களா? பட் ஆக்சுவலாக அந்த இடத்துல டார்க் பிளாக் இருக்கணும். என்கிட்ட அதிகமாக பிக்சர் கிடையாது, நெக்ஸ்ட்டு பிக்சரில் நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி டார்க்கு பிளாக்காக வருது பாருங்களேன், பியூப்பிளை சுற்றி, கருவிலியை சுற்றி. அந்த மாதிரி இருக்கக்கூடிய புறாங்க நம்பர் 1 ப்ரீடர். அடுத்து அந்த ப்ரீடர் புறாவுடைய குவாலிட்டி என்னென்னா, நீங்கள் எந்த மேலோ ஃபீமேலோ அதுக்கு பேராக போடுறீங்களோ அப்படியே அந்த பேர்டை வந்து உங்களுக்கு கிளச்சில் இறக்கி கொடுக்கும். அடுத்து ப்ரீடரில் இந்த ஒரு ஐசைன் மட்டும் கிடையாது, நிறைய ஐசைன் இருக்குது. அடுத்து என்ன நான் சொல்கிறேன்னு பாருங்கள், இப்போ ஒரு சர்க்கிள் அந்த இடத்துல முடிஞ்சிச்சிங்களா, கருப்பு விழியை சுற்றி பிளாக் கோட்டிங்கு. அடுத்து நெக்ஸ்ட்டு கோட்டிங் பாருங்கள், ஒரு கிரே கலர் மாதிரி வந்து முடியுது பாருங்கள். அடுத்து ஒரு சிகப்பு கோட்டிங் முடியுது பார்த்தீங்களா. அடுத்து லாஸ்ட்டாக வந்து ஒரு கருப்பு கலர் லாஸ்ட்டில் ஹெல்த் ரிங் முடியுது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி 4 டைப் ஆஃப் லேயர் இருக்குது. இன்னும் அந்த கருவிலியை சுற்றி மைனூட்டாக ஒரு லேயரும் பிரியும், ஆக மொத்தம் 5 லேயர் இருக்கும். ஸோ இந்த 5 லேயருமே செப்பரேட்டாக நீங்கள் பார்க்கும்போது தனித்தனியாக தெரியும், பட் நீங்கள் மைனூட்டாக பார்க்கணும், சரிங்களா? இது வந்து ஒரு டைப் ஆஃப் ப்ரீடர். பட் நிறையா பேருக்கு இந்த ஐ டிஃபரன்ஷியேஷன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்கிறீங்க. சரி, ஓகே, இதுக்கு ரொம்ப ஈஸியான ட்ரிக் என்ன சொல்லலாம் அப்படிங்கிறத, நான் அந்த கருவிலிக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த ரிங்கை வச்சு ஃப்ளையராக ப்ரீடரான்னு மட்டும் ஈஸியாக 90% தெரிஞ்சுக்கலாம். நான் இப்போ சொன்ன மாதிரி கருவிலியை சுற்றி டார்க் பிளாக்காக இருந்ததுன்னா கண்டிப்பாக அது ப்ரீடர்.
இதே கருவிலியை சுற்றி பிளைனாக ஐரிஸோடைய கலர்லேயே பிளைனாக இருந்தது இல்லை லைட் கிரே கலரில் இருந்ததுன்னா அது ரேசர். ஓகேவா, பாயிண்ட் கிளியர். சரிங்களா, இப்போ அடுத்து கருவிலியை சுற்றி எப்படி டார்க் பிளாக்காக இருக்குது அப்படிங்கிறதையும் நான் இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த ஃபோட்டோவை பாருங்கள், இந்த மாதிரி தான் கருவிலியை சுற்றி டார்க் பிளாக்காக இருக்கும். இப்போ நான் பேசக்கூடிய டாபிக் எல்லாமே டாப் பிளட்லைனில் எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பொறுத்து தான் நான் பேசுகிறேன். இது எல்லாமே 4 இயர்ஸ் பேர்டுக்கு, மினிமம் 4 இயருக்கு மேலே இருக்கக்கூடிய பேர்டுங்களுக்கு தான் நான் பேசுகிறேன். ஏன் அப்படின்னா இதில் நிறைய ரிங்லேயே வந்து டைப் வரும். இப்போ கருவிலிக்கு மேலே ஹாஃப் ரிங்குமே இருக்கும், ஒரு சில ரிங்கு வந்து ஃபுல்ஃபில் ஆகாமல் இருக்கும், டிஃப்ரெண்ட்டு ஷேடரில் இருக்கும். பட் நீங்கள் அதை எடுத்து கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா இந்த மாதிரி ஃபுல்ஃபில்லாக இருக்கக்கூடிய பிளட் லைன்ஸை நீங்கள் மேக் பண்ணும்போது உங்களுக்கு ரிசல்ட்டும் நல்லா இருக்கும், எந்த ஒரு மிஸ்டேக்ஸும் வந்து வராது. மோஸ்ட்லி இந்த மாதிரியான பேர்ட்ஸை செலெக்ஷன் பேர்டாக, ஸ்டாக் பேர்டாக எடுத்து வச்சுக்கோங்க. ஆனால் குறைஞ்சபட்சம் ஒரு 3 வயசுக்கு மேலே இருந்தால் தான் இதெல்லாமே வந்து தெளிவாக தெரியும் பேர்டில். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் அதை நம்ம தேவைன்னா செலக்ட் பண்ணி தான் ஆகணும். சரி, ஓகே. இப்போ நெக்ஸ்ட்டு நீங்கள் நிறைய பேர் எதிர்பார்க்கக்கூடிய டாப் கிளாஸ் ஃப்ளையர், அதாவது ஒரு புறா சாதாரணமாக கையிலேருந்து விடும்போது எந்த ஒரு ட்ரைனிங்கும் இல்லாமல் பறக்கணும் அந்த மாதிரி எதிர்பார்க்குறீங்களே, அது மினிமம் 3 ஹவராக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி அது தானாக பறக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க பார்த்தீங்களா. அடுத்து புறா ஏறடி இருக்கணும் அப்படின்னு நீங்கள் அதை ஏறி பறக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் எதிர்பார்க்குறீங்களே, ஸோ அதுக்கான அந்த பிளட்லைனுக்கான சிம்டம் என்னன்னு நான் காமிக்கிறேன். ஏன்னா என்கிட்ட இருக்கக்கூடிய பிளட்லைனு ரொம்ப ட்ரஸ்டட் பிளட்லைனு, இந்த பிளட்லைனில் மட்டும்தான் நான் ட்ரைனிங் பண்ணுற ஒரு வேலையே கிடையாது. இதில் பட்டா எடுத்துட்டேன் ஒரு வழியாக, செம்மையாக இருக்குது பறவை. நான் ஓட்டவே இல்லை, தானாகவே புறா 4-5 மணி நேரம் வருது. ஸோ அது என்ன சிம்டம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் உங்களை நான் தெளிவாக காமிக்கிறேன். அந்த ஐசைன்னு நீங்கள் தெளிவாக புரிஞ்சிக்கிங்க. ஏன்னா ஒரு சில டவுட்ஸ் வரலாம், இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேட்டு தெளிவுபடுத்திக்கிங்க. ஏன்னா இதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் புறா எடுக்க போகிறீங்க, அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அதை பார்த்துக்குங்க. சரி, ஓகே, நான் வீடியோ காமிக்கிறேன், அதை நீங்கள் பார்த்துக்குங்க. இதில் இந்த கருவிலிக்கு மேலே ஒரு கிரே கலர் சர்க்கிள் இருக்குது பாருங்கள், தெரியுதுங்களா, அது ஃப்ளையர் லைனு. ஓகேவா, அந்த கிரே கலர் சர்க்கிள்க்கும் அந்த கருவிலிக்கும் நடுவில் ஒரு மெலிசான சில்வர் கோடு போகுது பாருங்கள் சுற்றி. இதுதாங்க இந்த பிளட் லைன் தான் நீங்கள் அந்த எதிர்பார்க்கக்கூடிய சேம் பிளட் லைன். இது ரொம்ப ரேர் பீஸ், இந்த மாதிரி பேர்ட்ஸ் ரொம்ப கிடைக்காது, கஷ்டம். நீங்கள் செக் பண்ணி கூட பாருங்கள், நீங்கள் 100 புறாவில் அதிகபட்சமாக 2-3 தான் இது மாதிரி இருக்கும். சரி, ஓகே, நீங்கள் உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா கண்டிப்பாக எடுத்து ஸ்டாக் பேடாக போட்டுக்குங்க, ரொம்ப பெஸ்ட் லைன் எவர் சீன். சரிங்களா, நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ வந்து உங்களுக்கு ஃப்ளையர் ப்ரீடர், நெக்ஸ்ட் அது ஹெவி ஃப்ளையர், இதெல்லாமே பார்த்துட்டோம். ஓகே, அடுத்து ஒரு 2 ஃபோட்டோ அட்டாச் பண்ணுறேன். அது நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு செகண்ட் அட்டாச் பண்ணுறேன், எது ஃப்ளையர் ப்ரீடர்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா உங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்கு அப்படின்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும். இந்த வீடியோ பார்க்குறவங்க, உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டு பார்க்குறவங்க கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் போட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.